ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 7 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 7 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 2.3 க்வெஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஃபைண்ட், அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 12 ÷ 3/4. ஸோ ஒரு ஹோல் நம்பர் இருக்கு, ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, டிவைட் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பரை வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க, 12 ÷ 1 ÷ 3/4. ஓகேவா? 12 ÷ 1 = 12 தான். ஸோ நான் வந்து ஃப்ராக்ஷனோட டிவைட் பண்ணுறதுக்காண்டி நம்ம கம்ஃபர்டபிள்காண்டி 12 ÷ 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ 12 ÷ 1 இந்த டிவிஷனை வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் என்ன ஆகும், இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிரும் இந்த செகண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ 3/4 அப்படின்றது நமக்கு 4/3 ஆயிரும். இப்போ இதில் வந்து கேன்சல் பண்ண முடியுமா, மேலே கீழே 3 டேபிள்ஸில் வருமா, 3 ÷ 12 ÷ 1 ÷ 3 = 3 ÷ 4 ÷ 3 = 12. ஸோ இப்போ வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 4 ÷ 4 = 16 ÷ 1 ÷ 1 = 1. ஸோ 16 ÷ 1 = 16. ஸோ 16 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பாருங்கள். 14 ÷ 5/6 இருக்கு. 14 ÷ 5/6 இருக்குது. ஸோ இங்கேயுமே நமக்கு ஒரு ஹோல் நம்பர் இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ 14 அப்படின்றத நம்ம 14 ÷ 1, இது வந்து டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த செகண்ட் ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 6 ÷ 5, 5/6 அப்படின்றது 6 ÷ 5 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 16 ÷ 4 என வரும், 6 ÷ 4 = 24, 2 ÷ 1 = 6 ÷ 6 = 7 ÷ 8 = 84 வரும், 1 ÷ 5 = 5. ஸோ 84 ÷ 5 வரும். இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இதை வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ 84 வந்து நம்ம 5 டிவைட் பண்ணணும், 1 ÷ 5 = 5, ரிமைண்டர் 3 வரும். இந்த 4 கீழே கொண்டு வர்றப்போ நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 5 ÷ 6 = 30. ஸோ ரிமைண்டர் 4. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 16 ÷ 5 16 ÷ 5. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்கள். 8 ÷ 7/3 8 ÷ 7/3. ஸோ இதுவும் நமக்கு ஒரு ஹோல் நம்பர், ஒரு ஃப்ராக்ஷன் தான் இருக்குது. ஸோ 8 ÷ 1 × 3/7. ஸோ 8 ÷ 3 = 24. ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 1 ÷ 7 = 7. இது வந்து நமக்கு ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ மிக்சடாக மாற்றுவோம். 3 ÷ 7 = 21, ரிமைண்டர் 3. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 3 ÷ 7. ஓகேவா? ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 3 ÷ 7. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் சம் என்ன இருக்கு, 4 ÷ 8/3 இருக்கு. ஸோ 4 ÷ 8/3, 4 ÷ 1 × 3/8. ஸோ இங்கே 4 டேபிள்ஸில் போகுமா, 1 ÷ 4 = 4, 2 ÷ 4 = 8. ஸோ 1 ÷ 3 = 3 1 ÷ 2 = 2. இதுவும் நமக்கு ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஸோ இதை வந்து மிக்சடாக கன்வெர்ட் பண்ணுவோம். 1 ÷ 2 = 2, ரிமைண்டர் 1. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 ÷ 1/2. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து செம் பாருங்கள். ஃபிஃப்த்து செம் என்ன இருக்குது, 3 ÷ 2 1/3 இருக்கு. 3 ÷ 2 1/3. ஸோ 3 ÷ 1 ÷ இது வந்து ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து இம்ப்ராப்பரில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இந்த சைன் சேஞ்ச்லாம் பண்ணலாம். ஸோ 2 ÷ 3 = 6 6 + 1 = 7 7/3. ஸோ நம்ம இப்போது இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாம். 3 ÷ 1 × ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் ஃப்ராக்ஷன் என்னது, 3 ÷ 7. ஸோ 3 ÷ 3 = 9 1 ÷ 7 = 7. ஸோ இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ மிக்சரில் கன்வெர்ட் பண்ணுறோம். 9 ÷ 7 டிவைட் பண்ணுறப்போ 1 ÷ 7 = 7, ரிமைண்டர் 2. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 ÷ 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம்.
சிக்ஸ்த்து சம் வந்து 5 டிவைடட் பை 3 4 பை 7. ஸோ 5 டிவைடட் பை 3 4 பை 7 இதுவும் அதே மாதிரி தான், நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால அதை இம்ப்ராப்பரில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 பை 1 டிவைடட் பை 7 த்ரீ சார் 21, 21 ப்ளஸ் 4 25 பை 7. ஸோ இப்போது இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணலாம், 5 பை 1 இன்டூ 7 பை 25. ஸோ நம்ம இப்போ இந்த 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம்ல, 1 5 இஸ் 5, 5 5 ஆர் 25. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், 1 7 இஸ் 7, 1 5 இஸ் 5. இது வந்து ஒரு இம்ப்ராப்பராக இருக்குது, ஸோ மிக்சரில் கன்வெர்ட் பண்ணணும். 1 5 இஸ் 5, ரிமைண்டர் 2. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 2 பை 5. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 2 பாருங்க. ஃபைண்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ். கிளாசிஃபை த ரெசிப்ரோக்கல்ஸ் அஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வருதா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வருதா, ஹோல் நம்பராக வருதா அப்படின்றத நம்ம கிளாசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்லலாம் பார்த்துருக்கோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்னால் எப்படி இருக்கும், நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்கும், டினோமினேட்டர் பிக்காக இருக்கும், அதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்னால் நியூமரேட்டர் பிக்காக இருக்கும், டினாமினேட்டர் ஸ்மாலாக இருக்கும், அதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் ஃப்ராக்ஷன்ஸாக இல்லாமல், ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இல்லாமல் ஹோல் பார்ட்டாக இருக்கிறது, ஹோல் நம்பராக இருக்கிறது. 5, 6, 7, ஆல்ரெடி ஹோல் நம்பர்ஸ்லாம் தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்லாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ ஹோல் நம்பர்ஸ், ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், 3 பை 7, இதோட ரெசிப்ரோக்கல் என்னது, 7 பை 3. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், பிகாஸ் இதில் வந்து நியூமரேட்டர் வந்து பிக்காக இருக்குது, டினாமினேட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குது, ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், 5 பை 8 இருக்குது, இதோட ரெசிப்ரோக்கல் 8 பை 5. ஸோ இதுலேயும் நமக்கு நியூமரேட்டர் பிக்காக இருக்குது, டினாமினேட்டர் ஸ்மாலாக இருக்குது, ஸோ இதுவும் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்டு ஃப்ராக்ஷன் என்ன இருக்குது, 9 பை 7 இருக்குது. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் வந்து நமக்கு 7 பை 9. இங்கே எப்படி இருக்குது, நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்குது வென் கம்பேர்ட் டு டினாமினேட்டர். அப்போ இது என்ன ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 பை 5 கொடுத்துருக்காங்க. 6 பை 5, இதோட ரெசிப்ரோக்கல் 5 பை 6. ஸோ இங்கேயும் நமக்கு நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்குது, டினாமினேட்டர் பிக்காக இருக்குது, ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள், ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, 12 பை 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 பை 7, இதோட ரெசிப்ரோக்கல் 7 பை 12. ஸோ இங்கேயும் நமக்கு நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்குது வென் கம்பேர்ட் டு டினாமினேட்டர், ஸோ இது வந்து என்ன ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம், 1 பை 8 கொடுத்துருக்காங்க. 1 பை 8, இதோட ரெசிப்ரோக்கல் 8 பை 1. ஸோ 8 பை 1 இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹோல் நம்பர் 8. 8 பை 1 இஸ் ஈக்குவல் டு 8 சொல்லியிருக்கேன். ஸோ 8ன்றது ஒரு ஹோல் நம்பர். நெக்ஸ்ட்டு செவன்த்து சம், 1 பை 11 கொடுத்துருக்காங்க. 1 பை 11, இதோட ரெசிப்ரோக்கல் 11 பை 1. 11 பை 1 இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ இதுவும் ஒரு ஹோல் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் செய்யணும். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 3 பாருங்கள், ஃபைண்ட். ஸோ இதுவும் நமக்கு டிவிஷன் தான், ப்ரீவியஸாக நம்ம ஃபர்ஸ்ட் சம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர், செகண்ட் வந்து ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன், செகண்ட் வந்து ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க.
ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7/3 / 2 இருக்கு. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு 7/3 / 2/1 அப்படின்னு எழுதிக்கிறேன். நம்ம அதுலேயும் அதே மாதிரி தானே செஞ்சோம், 2/1. ஸோ 7/3 இப்போ வந்து சைன் சேஞ்ச் பண்ணலாம், இன்ட்டு 2/1 வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும், 1/2 ஆயிரும். ஸோ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ 7 × 1 = 7/3 × 2 = 6. ஸோ இது வந்து நம்ம இப்போது இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ மிக்சரில் சேஞ்ச் பண்ணலாம். 7 வந்து 6 டிவைட் பண்ணுவோம், 1 6 6 6. ஸோ ரிமைண்டர் 1. ஸோ 1 1/6 இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் தி கேவ் அஸ் 4/9 / 5. ஸோ 4/9 / 5. ஸோ சென்ஸ் இட்ஸ் அ ஹோல் நம்பர், லெட்ஸ் புட் இட் 5/1 இஸ் ஈக்குவல் டு 4/9 × 1/5 இஸ் ஈக்குவல் டு 4 × 1 = 4 பை 9 × 5 = 45. So the answer is 4/45. Next, third sum paarunga. 6/13 / 7. So 6/13 / 7/1. So 6/13 × இதோட ரெசிப்ரோக்கல் என்னது, 1/7. So இதில் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. So டைரெக்டாக நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 6 ones are 6. 7 threes are 21. 2 carry. 1 7 is 7. 8 9. ஸோ 91. இது வந்து நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 6/91. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சம் பார்ப்போம். 4 1/3 / 3. 4 1/3 / 3. ஸோ ஃபோர்த்து சம் ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குது, ஹோல் நம்பர் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணலாம். 4 threes are 12. 12 + 1 = 13. 13/3 / 3/1. இப்போ 13/3 × 1/3. இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ 13/3 = 9. இது வந்து நமக்கு இம்ப்ராப்பரில் இருக்குது, இதை வந்து நம்ம மிக்சரில் கன்வெர்ட் பண்ணிடலாம். 1 9 = 9. ஸோ 4 13 - 9 = 4. So the final answer is 1 4/9. Okay ma'am. Next vandu fifth sum paarenga. Fifth sum 3 1/2 / 4 irukku. 3 1/2 / 4. Fifth sum idhula vandu or mixed fraction or whole number irukku. So mixed fraction ah first improper ah convert pannikalam. 3 2 = 6 6 + 1 = 7. 7/2 / 4/1. ஸோ 7/2 × 1/4. ஓகேவா? அதாவது கேன்சல் பண்ண முடியுமா, நோ. ஸோ 7 1 = 7 4 2 = 8. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், 7/8. ஸோ நம்ம அப்படியே லீவ் பண்ணிடலாம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், பட் சேம் டேபிள்ஸில் கட் ஆகாது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 7/8. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் சம். சிக்ஸ்த் சம் பாருங்க, 4 3/7 / 7. 4 3/7 / 7. ஸோ இது ஒரு மிக்சரில் இருக்குது, ஸோ இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிடலாம். 4 7 are 28 28 + 3 = 31 / 7 / 7/1. ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாம், 31/7 × 1/7. ஸோ 31. ஸோ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ 31 ones are 31. ஸோ 31 ones are 31. 7 7 are 49. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. இது சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்ற முடியுமா, சேம் டேபிள்ஸில் போகுமா, போகாது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 31/49. ஸோ இதில் நம்ம வந்து 6 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், ஃபைண்ட். ஸோ இதுவும் நமக்கு டிவிஷன் தான், பட்
இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன், இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் ஒரு ஹோல் நம்பர் அந்த மாதிரி டிவிஷன் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சம்மில் வந்து ரெண்டுமே நமக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் 2/5 டிவைடட் பை 1/2. சேம் ப்ரொசீஜர் தான், 2/5 இன்டூ 1/2 ரெசிப்ரோக்கல் என்னது 2/1. ஸோ 2/1, ஸோ 2 2s are 4, 5 1s are 5. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்மும் கூட. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 4/5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம், 4/9 டிவைடட் பை 2/3. ஸோ 4/9 இன்டூ 3/2. ஓகேவா? இதில் ஏதாவது கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4. இது 3 tables போவோம். 1 3 is 3, 3 3s are 9. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 2 1s are 2, 3 1s are 3. இதுவும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 2/3 இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன இருக்குது? 3/7, 8/7 இருக்குது. ஸோ 3/7 டிவைடட் பை 8/7. ஸோ 3/7 இன்டூ 7/8. ஸோ இதில் 7 7 கட் பண்ணலாம், 3 and 8 கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம், 3 1s are 3, 8 1s are 8. இதுவும் நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 3/8 இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த் சம் என்ன இருக்குன்னா, 2 1/3 டிவைடட் பை 3/5 இருக்குது. ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன், ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ 2 1/3 டிவைடட் பை 3/5. ஸோ இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 6 plus 1 7, 7/3 இன்டூ 5/3. ஓகே மேம். இப்போ நம்ம வந்து ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம், 5 7s are 35 பை 3 3s are 9. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ராப்பர். ஸோ இதை மிக்சரில் கன்வெர்ட் பண்ணலாம். 35 வந்து 9 டிவைட் பண்ணுங்கள், எத்தனை டைம்ஸ் வரும்? 3 9s are 27. ரிமைண்டர், ஸோ 15 minus 7 8 8. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 3 8 by 9. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 1/2 8/3. 3 1/2 டிவைடட் பை 8/3. ஸோ இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 6 plus 1 7, 7/2 இன்டூ 3/8. இதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம், 7 3s are 21, 8 2s are 16. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ இதை வந்து மிக்சரில் கன்வெர்ட் பண்ணிடலாம், 16 1s are 16. ஸோ 5. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 5/16. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். சிக்ஸ்த்து சம் 2/5 டிவைடட் பை 1 1/2. 2/5 டிவைடட் பை 1 1/2. ஸோ 2/5 டிவைடட் பை 1 2s are 2, 2 plus 1 3, 3/2. ஓகே மேம். இப்போ 2/5 இன்டூ 2/3. இப்போ வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், முடியுமா? முடியாது. ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம், 2 2s are 4, 5 3s are 15. ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 4/15. நெக்ஸ்ட்டு செவன்த்து சம், 3 1/5 ரெண்டுமே மிக்சரில் இருக்குது பாருங்கள். 3 1/5, 1 2/3. 3 1/5 டிவைடட் பை 1 2/3. ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும், ரெண்டையுமே நம்ம வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணலாம். 5 3s are 15, 15 plus 1 16. 5 டிவைடட் பை 1 3s are 3, 3 plus 2 5 5/3. இப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணலாம், 16/5
இன்டூ 3/5. இது கட் பண்ணலாமா? முடியாது. ஸோ 5 5s are 25, 6 3s are 18, 1 1 3 is 3, 48. இது நமக்கு இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ இதை வந்து மிக்சரில் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 25 1s are 25. ஸோ ரிமைண்டர் 3 2. ஸோ 1 23/25 is the ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th sum. 8th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 1/5 divided by 1 1/5. 2 1/5 divided by 1 1/5. ஸோ 8th sum நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ 8th sum 2 1/5 divided by 1 1/5. ஸோ 5 times 2 is 10, 10 plus 1 is 11. ஸோ 11/5 divided by 5 times 1 is 5, 5 plus 1 is 6. ஸோ 6/5. ஸோ 11/5 into 5/6 is equal to. ஸோ வி குட் கட் திஸ். ஸோ 11 times 1 is 11, 1 times 6 is 6. ஸோ 11/6 It's an improper fraction, so we should change it into a mixed fraction. So 11 divided by 6. So 1, 5 by 6 is the answer. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட வந்து 2.3 எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.